நம்ம ரெட் கார்பெட்ல அடுத்ததா செம்ம படத்தோட ஆடி லான்ச் ஃபங்க்ஷன் உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆன டைட்டில் இருக்கும் போது யார் ஹீரோவா இருப்பா அப்படின்னு சொல்லி நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆப்வியஸா இந்த படத்துல லீட் ரோல நம்ம ஜி வி பிரகாஷ் நடிச்சிருக்காரு. அண்ட் அவர் ஹீரோ நடிச்சா அவரே தானே இசை அமைப்பாரு. சோ இந்த படத்துக்கு மியூசிக் ஸ்கோர் பண்ணிருக்கிறதும் நம்ம ஜி வி பிரகாஷ் தாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா வள்ளிகாந்த் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசங்க படத்தை டைரக்ட் பண்ணின பாண்டிராஜ் இருக்காரு இல்லையா, அவருடைய அசிஸ்டன்ட் தான் இவர். சோ முதல் தடவை அஸ் அ டைரக்டரா நம்ம தமிழ் சினிமாக்கு அறிமுகம் ஆகியிருக்காரு இந்த படத்தின் மூலமா. அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா டைரக்டர் பாண்டிராஜ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. சோ இந்த படத்தோட ஆடி லான்ச் ஃபங்க்ஷனுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாமே வந்து கெஸ்டா வந்திருந்தாங்க. சோ இந்த ஆடி லான்ச் ஃபங்க்ஷன்ல நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக நம்ம ஷோல காத்துட்டு இருக்கு, வாங்க பாக்கலாம். பாண்டியா சார்ட்ட இன்னொரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப வந்து பெரிய பெரிய படங்களே வந்து ஈஸியா வந்து ஒரு எஃப்எம்ல வச்சு ஆடியோ லான்ச் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா அஸ்டன்டோட ஃபர்ஸ்ட் படம், சோ அது வந்து அந்த அந்த ஒரு சத்தியம் தியேட்டர்ல பண்ணா அது செமையா இருக்கும்னு சொல்லி செலவை பத்தி கவலைப்படாம இவ்வளவு கிராண்டா பண்ணிருக்காரு. சோ அதுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ சார் உங்களுக்கு. சோ மிகப்பெரிய முன்னுதாரணமா இருக்கும் இனிமே மாதிரி ஃபர்ஸ்ட் படம் பண்றவங்களுக்கு. இன்று விழா நாயகன், கதாநாயகன், தொடர் நாயகன், எல்லா நாயகனுமே ஜி வி சார் தான். அவருக்கு வாழ்த்துக்கள். பாண்டியராஜ் சார் வந்து நன்றி சொல்றேன். நான் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து அப்புறம் ஒரு அசிஸ்டண்டையும் கொடுத்து பேனரும் கொடுத்து ரவி சார் கூட சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ஒரு ஃபிலிம் கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் பேஸ்டான ஒரு ஃபிலிம், ஒரு ஃபேமிலி ட்ராமா. ரொம்ப என்ன சொல்றது, எனர்ஜியா படங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 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 ஃபேமிலி ட்ராமா, ஒரு நல்ல பிஎன்சிக்கான ஒரு ஃபிலிம் எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் இந்த படத்தில் லிரிக்ஸ் எழுதின யுகபாரதி சார், ஏகாதசி சார், உருட்டு கண்ணாலா வந்து ஏகாதசி அண்ணன் எழுதியிருந்தார், சூப்பராக எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் அருண் ராஜா என் நண்பன், எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். சாங்ஸ் வந்து எனக்கு வந்து வெயில், ஆடுகளம், கொம்பனுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ரூரலான ஒரு ஆல்பம், செம்ம ஃபோக்கான ஒரு ஆல்பம். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு இந்த சாங் வந்து நான் டேட் கொடுக்கும்போது. ஸோ ஷோரா ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த படம் வெற்றி அடையணும், உங்களுடைய ப்ரேயர்ஸ். ஜிவி பத்தி சொல்லவே தேவையில்ல, சொல்ல மாட்டேன். கம்போசர், ஆக்டர், ப்ரொடியூசர், கூடிய சீக்கிரத்தில் டைரக்ஷன் கூட பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். நிறைய படம் எனக்கு பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்து பழக்கம் எனக்கு வந்து மெட்ராஸ் பட்டினம். ஸோ சதீஷ் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் பண்ணது ஓரம்போ இல்லை இல்லை சொல்கிறேன், சதீஷ் தான். ஸோ என்னன்னா எனக்கு வந்து ஜிவி சதீஷ்லாம் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும். டைரக்டர் அவர் பற்றி எல்லாருமே பெருசாக சொல்கிறாங்க, வெரி ஹாப்பி ஃபார் யூ பிரதர். ஏன்னா அவரோட ஹார்ட் ஒர்க், அவரோட இதுதான் வந்து இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ ஹாப்பியாக இந்த ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் பாண்டியராஜ் சார், கலக்குங்க. நான் இங்க நிக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து வள்ளிகாந்த் சாரும் விவேக் சாரும், அவங்க தான் என்ன முதல் பார்த்து அதுக்கப்புறம் ஆடிஷன் மாதிரி பண்ணி இந்த கேரக்டருக்காக ஃபிக்ஸ் பண்ணியது. அதுக்கால தேங்க்யூ ஸோ மச் டு போத். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பாண்டராஜ் சார் அண்ட் ரவி சார். ஒவ்வொரு படமும் ஒரு நல்ல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஒரு ஆர்டிஸ்டுக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு செம்மாவும். ஆக்சுவலி செம்மா வந்து நான் தமிழில் சைன் பண்ணுற முதல் படம், ஆனால் இது வந்து என்னோட செகண்ட் ரிலீஸ் ஆயிருக்கும். ரொம்ப சந்தோஷம் இருந்த இவ்வளோ டேலண்டடாக இருக்க ஆர்டிஸ்ட் கூடயும் டெக்னீஷியன்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. எங்கள்கிட்ட டெக்னீஷியன்ஸ் இல்லைனா மேக்கப் பண்ணா அதுக்கப்புறம் ஹேர் ட்ரெஸர் அண்ணா அவங்க எல்லாரும் தான் இந்த படத்துக்காக லைக் ஹோல் ப்ரோசஸ் ப்ரொடக்ஷன் ப்ரோசஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க. அதுக்கால அவங்களுக்கு தான் மெயினாக தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நாள் கனவு சத்தியம்ல இவ்வளோ பெரிய கூட்டத்து மத்தியில் நிற்கணும். அந்த கனவை நிறைவேற்றினது என் குரு பாண்டியராஜ் சார் தான். இங்கேயோ ஒரு மூலையில் இருந்த என்னை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆக்கி இன்னைக்கு வந்து டைரக்டராகவும் அழகு பார்க்குறாரு. அது வந்து எல்லாருக்கும் அந்த மனசு வராது. ஸோ அது வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல.
எனக்கு வந்து கிட்டத்தட்ட அவர் என்ன தம்பி மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்காரு. நான் ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் வந்து ரெண்டு ஸ்கிரிப்டை வச்சு எங்கெங்கேயோ அலைஞ்சேன். அது எல்லாத்துக்கும் சாரும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட ரெஃபர் பண்ணியிருக்காரு, நிறைய ஆர்டிஸ்ட் கிட்ட ரெஃபர் பண்ணியிருக்காரு, ஈவன் ஜிவி சார்கிட்டயே அவர் ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஒரு சில ஆக்டர் கிட்ட வந்து டைரக்டாகவே கூப்பிட்டு போய் இன்ட்ரோ கொடுத்துருக்காரு. ஸோ அவர் கிட்டத்தட்ட அவர் குடும்பத்தில் ஒருத்தராக தான் என்னை நினச்சிருக்காரு. ஸோ அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க பாண்டியராஜ் சார் மட்டும்தான். ஸோ அது நான் இது வந்து நான் அவருக்கு காலத்துக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். அது இல்லாமல் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், நான் என்ன பண்ணாலும் எனக்கு ஃபுல் சப்போர்ட். எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், எங்கள் அக்காக்கள் எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த தருணத்தில் வந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன். மல்லிகாந்த் அப்படிங்கிற வந்து எனக்கு கூட கூட ரன் பண்ணுறது எல்லாமே பாண்டராஜ் பாண்டராஜ்னு சொல்கிறாங்க, கூட இருக்கிறவங்க தான் தெரியும். என் கூட ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது எனக்கு பொண்டாட்டியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி எனக்கு அசிஸ்டன்டேட்டராக இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்ப்பேன், ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு பார்ப்பேன். அது இல்லை அப்படின்னா செம்மையாக கோவம் வந்துடும். ஆனால் எவ்வளவு திட்டினாலும் எனக்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் வந்து வள்ளிகாந்த்னு சொல்லலாம். எவ்வளவு திட்டினாலும் ஓகே சார், ஓகே சார் அப்படின்னா உடம்பு மட்டும் கிடையாது, உனக்கு பெருசு மனசும் பெரிய மனசு தான். நமக்கு கஷ்டமாக இருக்கும்ல, ஐயோ ரொம்ப திட்டுமே அப்படின்னு சொல்லு. அதான் என் ஒய்ஃபும் பாவம், ரொம்ப கோவத்தை பூரா அங்கே தான் இறக்கி வைப்பேன். அவங்களுக்கு ஒரு சரி என்ன ஒரு நல்ல மனைவியாக இருக்காங்க, நம்ம நல்ல ஹஸ்பண்டாக இருக்குமா அப்படின்னு தெரில, அப்படிங்கிறதுக்காக அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தேன். சரி இது இதனால அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, சரி வேணும் நம்பி வந்தோம் அப்படின்னா. சரி இந்த மாதிரி அதிகமாக திட்டு வாங்கினவனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னுக்கு தான் இந்த படத்தை கொடுத்துருக்கேன். அதான் உண்மை.